ஏசாய 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான ஆவிக்குரிய தாகம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த தாகத்தை தீர்க்கிறவராகவே இருக்கிறார். இன்னுமாக ஏசாய 41:17 கூட, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இப்படி வாழ்க்கையில் வறண்டு போன நிலையில் போனாலும் கூட ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து தேவன் தாமே நம்மை கைவிடாதிருக்கிற கர்த்தரவர், நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் அவர். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஆவிக்குரிய தாகம் இருக்குமானால் அது எவ்வளவு நலமான காரியம் இல்லையா? இன்னமாக எசேக்கியேல் 34:26 கூட, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் விரும்புவதை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடும் பொழுது உலக பிரகாரமான தேவைகளை ஆண்டவர் சந்திக்காமல் விட்டுவிட மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னமாக யோவேல் 3:18, அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும் மலைகள் பாலாய் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். இந்த ஊற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பள்ளத்தாக்கு கைவிடப்படாது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து அருமையானே நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான நிறைவை கொடுக்கக்கூடியவர் கிறிஸ்து மாத்திரம்தான். நமக்காக மரித்து தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்த அவர் மூலமாக மாத்திரமே அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகின்றன. அநேக வேளைகளில் நாம் கிறிஸ்துவை புறக்கணித்து ஆசீர்வாதத்தை விரும்புவோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது வாய்க்காமல் போகும். ஆனால் கிறிஸ்துவே எல்லா ஊற்றுக்கும் ஆசீர்வாதத்தும் காரணர் என்பதை அறிந்து அவரை தேடும் பொழுது மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நன்றி.